ஆனால் நீங்கள் தூதராகிய எண்ணிலே அல்லாவை மறுக்கும்படி அழைக்கிறீர்களே, அல்லா அவருக்கு இணைந்த உருவாக்க வேண்டும் என்று அழைக்கிறீர்களே, எப்படி உங்களால் முடிகிறது என்று சொல்லி அதுவாக்கும் பாருங்கள் மண்டிக்கப்படி அல்லாவும் பாருங்க அழைக்கிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். மிக்கத்தவர்களே, எல்லாம் நாம் தெரியாம வந்தோம். மனித இனம் ஜீவியம் இந்த இரண்டு இனத்தை தவிர மற்ற எல்லாமே தன்னுடைய படைக்கப்பட்ட நோக்கத்தை வழங்கியுள்ளன. ஆனால் நான் தெரியாமல் வந்தேன். ஆனால் தெரிவதற்குரிய சூழலை நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உருவாக்கினான். ஆனால் அது விழுந்த நேரத்திலே என்ற ஒரு கூட்டத்திற்கு தூதராக அனுப்பப்படுகிறார். நோக்கத்தை சொல்கிறார், மனதுக்கும் நீங்கள் வேறு உங்களுடைய வாழ்வின் நோக்கம் அல்லாவை தேர்வர் யாரும் அல்ல, உங்களுக்கு இறைவன் அவன் தான் இறைவன், அவன் தான் ரப்பு, அவனை புரிய வேண்டும், அவனை விளங்க வேண்டும், அவனுக்கு அடிபடிந்து வாழ வேண்டும், எல்லாம் நோக்கம் என்று சொல்லி சொல்லுகிற அந்த மக்கள் அந்த மக்களிடத்தில் அவர் கேட்கிறார், அத்தபுனபிக்குள்ளி ரீன் ஆயத்தின் தாகசூரன், நீங்கள் இது உயர்ந்த இடத்தில் உயரான சின்னங்களை தூண்போன்ற சின்னங்களை எல்லாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், மசாலையும் தகுந்ததும் நீங்கள் அதாவது அழிந்தே போகாத அளவிற்கு இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளோடு மனிதனை உருவாக்குகிறீர்கள், நிரந்தரமாக இந்த பூமியில் நீங்கள் இருப்பதை பொருளாக நினைத்துக் கொண்டு உருவாக்குகிறீர்களே, இதுவாக உங்களுடைய நோக்கம் சொல்லாதீர்கள், அந்த கூட்டமே இதுவாக உங்களுடைய நோக்கம், உயர்ந்த மாநிலங்களை எடுப்பதே நோக்கம், வீரான சின்னங்களை உருவாக்குவதே நோக்கம் என்று அந்த நேரத்திலே கேட்ட செய்தியை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படித்தான் நம்முடைய சமுதாயம் என்று சென்று கொண்டிருக்கிறோம். இவருடைய சமுதாய மக்கள் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருவாரியான மக்கள் தான் படைக்கப்பட்ட நோக்கம் ஒரு உயர்ந்த நோக்கம், விலைமதிப்பட்ட நோக்கம் மிக்க தோறலை அல்லாஹ் உருவாக்கி உருவாக்கம் அந்த அளவுக்கு மகத்துவமானது. ஆனால் நாம் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதில் பாதாளம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சமுதாயத்தில் பலரும் பல கோணங்களை திசைந்திருக்கும் போது நாம் நம்முடைய சிந்தனையை சிதறவிட்டு விடுகிறோம். நம்முடைய கவனத்தை திசை திருப்பும் போது உற்சாகமாவதில்லை. நாம் அந்த நேரத்தில் நம்முடைய முழு மன ஒருமையை அந்த நேரத்தில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இந்த உள்ளத்தை கொடுப்பவன் யார், அந்த ரப்பை நோக்கி தானே செல்ல வேண்டும், அதுதான் அடிப்படை என்ற நிலை பல பல நேரத்திலே வணிக சமுதாயத்தில் அது அழிக்கப்படுகிறது, படிப்படியாக மாற்றப்படுகிறது. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இதற்குத்தான் உதாரணமாக நாம் சிந்திக்க வேண்டும். என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய வானவியலை சார்ந்த அறிஞர், வானவியலை பற்றி ஆராய்ந்தவர், மிக துல்லியமான முறையில் பிரதித்துவம் மிக்கவர், சிறு வயதிலே அந்தளவுக்கு உற்சாகமானவரை செல்வார். இப்படி போன்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னவென்று சொன்னால், என்று சொன்னார். எல்லாமே அதாவது அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்டது, உருவாக்கியவன் கிடையாது, படைப்பாளன் கிடையாது, எல்லாம் தானா உருவானது, விஞ்ஞான ரீதியை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதை நியமித்து இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவருடைய கைகள் எல்லாம் முடங்கிவிட்டது, இடங்கி போய்விட்டது, ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏற்பட்டு போட்டு தலை இடிச்சது, இடிச்சோடனே மேலே இடிச்சோடனே விழுந்தாராம். வருகிறார் எந்த ஆய்வை இவர் மேற்கொள்கிறார் என்றெல்லாம் இன்றையெல்லாம் வரவழைத்திருக்கிறார். அந்த நெட்டில் சென்று பார்த்தால் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய குளத்தை பார்க்கும் போது அல்லாஹ் எல்லா மனிதனும் ஒரு வேலை அல்லாஹ் சோதித்து விட்டாரோ என்ற அளவிற்கு தான் இருக்கிறது என்று மிக்க தோறலை. எல்லாமே எப்படி எல்லாமே ஆராய்ச்சி எல்லாமே தெரியும், எல்லாம் நான் அறிந்தவன், நான் வானவியை கேட்டு பிடித்தவன், பூலோகத்தை பற்றி தெரிந்தவன், எனக்கு எல்லாமே தெரியும் என்று மனதை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படிப்பட்ட நிலைமைக்கு மாற்றி விடுகிறான் சார் அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் லட்சியம் என்ன? திருமலை குரான் அல்லாஹ் சொல்கிறான், எல்லோருக்கும் தெரிந்ததுதான் பெரும்பான்மையான சோழருக்கு தெரிந்ததுதான்
அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சாப்பிடுகிறேன், பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் பொறுப்பு சாட்டி வீட்டை விட்டு வெளியே வருகிறேன். நமக்கு தெரியவில்லை தவறு. பாருங்கள், ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு அன்பளிப்பு செலுத்துகிறார் என்று சொன்னால் தேங்க்யூ, இவ்வளவுதான் தேங்க்யூ, நன்றிகள் உனக்கு, இவ்வளவுதான். அந்த ஒரு அன்பளிப்பு செலுத்துவதை கூட பராமரிக்கப்படக்கூடாது. நீதான் காசெல்லாம் கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்து நோய்களை நீட்டி எடுத்தீங்க, உங்களுக்கு தெய்வ வழக்கில் யாரும் கிடையாது. நீங்க காலி எழுதுகிறார், இஸ்லாம் அனுமதிக்கவில்லை தவிர தவறுகிறேன். கொடுத்திருந்தாலும் சரிதான், கொள்ளாடி ரூபா மருத்துவ நிதியா கொடுத்திருந்தாலும் சரிதான், அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்கட்டுமாக. இந்த வார்த்தை தான் சொல்ல வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்கட்டுமாக. இந்த குறையை உங்கள் இந்த பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தியவன் அவன் நான் அல்ல. எனக்கு அல்லாஹ் கொடுத்து கொடுக்க செய்யலாம், நான் உதவி செய்தேன், இது ஒரு அன்பளிப்பை செய்தேன், அதனால் அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுக்கட்டுமாக என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்கள். அது அந்த நேரத்திலும் கூட அங்கேயும் அந்த படைக்கப்பட்ட நாக்கம் பிரதிபலிக்கிறது என்று மிக்க தவறு. நான் விளங்க வேண்டும், இப்படி நான் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அநேக காரியங்களிலே மனிதனை மனிதன் வழங்கக்கூடிய நிலைப்பாடு இல்லை. மனிதன் இன்னொரு பொருளை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, மனிதன் அல்லாஹ்வை மட்டும்தான் வழங்க வேண்டும் என்பதை ஏகப்பட்ட உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்லும், இரவா உலகத்தில் வந்து விட்டேன், 2 லட்சம் கொடுத்திருக்கிறார், 3 லட்சம் கொடுத்திருக்கிறாரு, இந்த மாதிரி எவ்வளவு காசு கொடுத்து அடுத்து போறாரு, பெரிய காரியம். அந்த நேரத்திலும் கூட அங்கேதான் நான் படைக்கப்பட்ட நோக்கம் இது, என்னுடைய ஊரில் இருந்து இந்த காலத்துள்ளாரை நோக்கி கொண்டு வந்தாலே அவன் தான் போகக்கூடியவன், காசு பணத்தை செலவு செய்து வந்தேனே, நான் போகக்கூடியவன் அல்லவே. லப்பைக் அல்லாஹும் லப்பைக் யா இன்னல் ஹம்த வ நிஅமத லக், யா அல்லாஹ் புகழெல்லாம் உனக்குத்தான், பாக்கியமெல்லாம் உனக்குத்தான் என்று இந்த உதாரணங்கள் எல்லாம் எடுத்து சிந்தித்து பார்க்கும் போது நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை ஒரு நொடிப்பொழுது கூட நம்மால் மறக்கவே முடியாது. என்னை மிக்க தவறு, நம்முடைய வாழ்நாளில் எல்லா நேரத்திலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய செய்திகள் என்னை மிக்க தவறு. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த படைக்கப்பட்ட எல்லாமே அழிந்துவிடும், படைப்பாளனாகி அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன். அதனால் அழித்தான் நாம் ஒவ்வொரு நாளிலும் சுபூர தொழுகை மதுரை தொழுகை இரண்டு நேரத்திலும் நாம் அந்த ஆலயத்தில் குறிச்சியை ஓடுகிறோமே, 300 தடவை மற்ற தொழுகைகளை ஒவ்வொரு தடவை ஓடுகிறோமே, அந்த ஆலயத்தில் குறிச்சி உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறதா? 2 அத்தியாயத்துடைய 255வது வசனம் பூந்து செல்லும் போது ஆலயத்தில் குறிச்சியை ஓடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த ஆலயத்தில் குறிச்சியை ஓடிருக்கிறோமா, பொருளை எடுத்து படித்திருக்கிறோமா? அங்கே படித்திருந்தால் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, படைப்பாளன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும், எல்லாமே அழிந்துவிடும். எனவே யாரும் போகக்கூடியவர் அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன், அவனுக்குத்தான் எல்லா புகழும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் அல்ல, அவன் தான் நிரந்தரமானவன், நித்திய ஜீவன் என்று சொல்லி அல்லாஹ்வை போற்றி போகிறோமே, அந்த ஐயோம் என்பதை மனதில் ஆழமாக பதிக்க வேண்டும் சார்களே. உலகத்தில் எந்த அண்ணிய முடியாது, எந்த ஒரு சாமியாக முடியாது, எந்த ஆள முடியாது, நிரந்தரமாக நான் வாழ்வேன் என்று உறவாக கூட சொல்ல முடியாது, என்று பொருளாதாரம் இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் எக்ஸ்பைரி டேட் அல்ல வச்சிருக்கேன், எல்லாமே அழிந்துவிடும். வயதுக்காவது உரப்பிக்க இருக்கிறான் பொருத்தம் அல்லாத முதல் மட்டும்தான் நினைத்திருக்கும், எல்லாமே அழிக்கக்கூடியது. அந்த அல்லாவை வழங்குவதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கம் என்பதை புரிய வேண்டும். இதற்கு நாம் அழகான உதாரணத்தை நடிகநாயகன் செல்லலாசிரிய வாழ்க்கையில் நான் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது, பல நேரங்களில் நாம் இறைவனை மறந்து விடுவோம், இறைவனை மறுத்து விடுவோம், எதிராக பேசிவிடுவோம்.
குழந்தைகளோட சித்தனையால் சிதறடிக்கப்பட்டவிடும்.
நான் கொண்ட கொள்ளையில் நான் படித்தான் நான் தலையாட்டான் நான் நான் உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்காக கடைசியாக செயல்படுவேன் என்று அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த செயல்பாடு எனக்கு வர வேண்டும் என்று மிக்க சோழன் அந்த செயல்பாடு எனக்கு கண்டிப்பாக நமக்கு நீர் உணர வேண்டும் நான் அப்படி உணரும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை சிறப்பான நடப்பதை கொண்டு செல்வாங்க என்று மிக்க சோழன். அது மட்டுமல்ல நான் பல விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், பல குழந்தைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறந்து வந்து வரும்போது நபியாகவும் சல்லல்லாஹு சொன்னார்களே அந்த இயற்கை அமைப்பு என்று பலவாறு மாற்றப்படுகிறது. நாம் கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் சரியான நோக்கம் தான், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் சூழ்நிலை கல்வியாக நாம் மாற்றிக்கொண்டு அந்த குழந்தைய நோக்கத்தை தகர்த்திக் கொண்டே செல்கிறோம், மாற்றிக்கொண்டே செல்கிறோம் என்று நிலைவாறு வரக்கூடாது என்று மிக்க சொல்கிறோம். சொல்கிறார்கள்
السلام عليكم ورحمة الله وبركاته.